நிரல்யாவின் நிறை உணவு சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சமையல்ல நல்ல சுவையான மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெண்டு டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, ரெண்டு டேபிள்ஸ்பூன் எண்ணெய், அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்து மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா ரொம்ப கெட்டியா இருந்தா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க மீன் துண்டுகள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மீன் துண்டுகளை சேர்த்த உடனே மசாலா எல்லாம் மீன்ல படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். மீன் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இது நல்லா ஒரு மணி நேரம் ஊறட்டும். நல்லா ஊறுனாதான் மசாலா எல்லாம் மீன்ல இறங்கும். இப்போ நம்ம மீனை பொரிச்சிடலாம். கடாயில எண்ணெய் சேர்த்து நல்லா சூடேறின உடனே நம்மளோட மீன் துண்டுகள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மீன் ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். மீன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். நம்மளோட சுவையான மீன் வறுவல் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.